1000 கோடி மெகா பட்ஜெட்டில் விஜய் ஷாருக் திரைப்படம். ஜாமான் படத்திற்கு பிறகு அட்லீ சமீபத்தில் கொடுத்த நேர்காணலில் தளபதி விஜய் மற்றும் ஷாருக்கானை ஒரு படத்தில் ஒன்றாக கொண்டு வருவதற்கான வேலைகளில் ஈடுபட்டு வருவதாக கூறியுள்ளார். இது ரசிகர்கள் மற்றும் சினிமா வட்டாரங்களில் பேசுபொருளாக மாறியுள்ளது. விஜய் வைத்து தெரி, மெர்சல் மற்றும் பிகில் என 3 படங்களை இயக்கியுள்ள அட்லீ பாலிவுட்டில் ஷாருக்கானை வைத்து ஜாவான் என்ற படத்தை இயக்கியுள்ளார். இந்த படம் இந்த ஆண்டின் அதிக வசூல் செய்த படங்களில் முன்னணியில் உள்ளது. தளபதி விஜய் கடைசியாக லோகேஷ் கனகராஜ் படத்தில் நடித்த லியோ படம் இன்று இன்னும் திரையரங்குகளில் ஓடிக்கொண்டு இருக்கின்றது. கடந்த அக்டோபர் 19 வெளியான லியோ படம் வெளியாகி 600 கோடி ரூபாய் வசூலித்து உள்ளது. லோகேஷ் கனகராஜ் இயக்கியிருந்த இந்த படம் எல்சியுவின் ஒரு பகுதியாக இருந்தது. பல பிரச்சனைகளை தாண்டி லியோ படம் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்றுள்ளது. தற்போது விஜய் மற்றும் ஷாருக் கான் ஆகிய இருவரும் ஒரே படத்தில் இணைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக தகவல்கள் வெளியாகி வரும் நிலையில் இரு ஹீரோக்களும் இதற்கு அனுமதி அளித்ததை அட்லீ உறுதி செய்தார். இது தனது அடுத்த திட்டமாக இருக்கலாம் என்று அட்லீ சூசகமாக கூறியுள்ளார். இதனால் விஜய் ரசிகர்கள் அதிக எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார். விஜயும் ஷாருக்கானும் இணைந்தால் அந்த படம் வேற லெவலில் சம்பவம் செய்யும் என திரையுலகம் அதிக எதிர்பார்ப்பில் உள்ளது.